Hi friends, welcome to Easy Rail. இன்றைக்கி நம்ம ஹோம் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் இதை பற்றி கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இன்வெர்ட்டரை செலக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நேரம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பேட்டரியை செலக்ட் பண்ணணும். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு மூணு லைட் இருக்குது, ஒரு ரெண்டு ஃபேன் இருக்குது, ஒரு டிவி, ரெண்டு சிஎஃப்எல் லைட்டு, அதுபோக பார்த்தீங்கன்னா நான் மொபைல் சார்ஜ் போடுவேன், லேப்டாப் சார்ஜ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 800 விஏ இன்வெர்ட்ருமு ஒரு 100 AH பேட்டரி வாங்கினா போதுமானது. இல்லை இது எங்கள் வீட்டில் வந்து அதிகமான ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ரொம்ப நேரம் கரண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த பேட்டரியினுடைய அளவு மட்டும் 150 AH மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 லைட் இருக்குங்க, ஒரு 4 ஃபேன் இருக்குது, 2 TV இருக்குது, சிஎஃப்எல் 2-3 இருக்குது, அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் லேப்டாப் இதெல்லாம் சார்ஜ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1100 VA இன்வெர்ட்ருமே அதுபோக பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து 150 AH பேட்டரி கம்பல்சரியாக போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கால்குலேஷன் சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 800 VA 1100 VA தான் மோஸ்ட்லி வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய யூபிஎஸ் இன்வெர்ட்டர் பேட்டரி. ஓகே, அடுத்தது நம்ம இன்வெர்ட்டரும் பேட்டரியும் தனித்தனியாக வாங்கலாமா அல்லது ஒரே பிராண்டில் ஒரே கம்பெனியில் வாங்கிக்கிறது பெஸ்ட்டா, இந்த டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டரி அப்படின்னா அதில் பக்காவாக இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து இன்வெர்ட்டரில் அந்தளவுக்கு வெல்த்தாக இருக்க மாட்டாங்க. அதேமாதிரி இன்வெர்ட்டரில் வெல்த்தாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பேட்டரியில் வெல்த்தாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இன்வெர்ட்டர் தனியாகவும் பேட்டரி தனியாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. பேட்டரி அப்படின்னோன்னா நம்ம மனசில் எல்லாத்துக்குமே தோன்றது எக்ஸைட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு லாங் லைஃப் கொடுக்கறது இப்போ வரைக்கும் எக்ஸைட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்தது இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மைக்ரோடெக்கில் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லூமினஸ் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே வந்து இன்வெர்ட்டரில் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து பேட்டரியுமே இன்வெர்ட்டர் ரெண்டு ஒரே பிராண்டில் வேணும்ப்பா, எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் லூமினஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா லூமினஸில் பேட்டரி இன்வெர்ட்டர் ரெண்டும் ஓரளவுக்கு லைஃப் அதிகமாக கொடுக்கும். லூமினஸ் பேட்டரி வந்து எக்ஸைட் அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அதனுடைய வாரண்டி அளவுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எல்லா பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க. அடிஷ்னலாக 1 வருஷம் அந்த பர்சன்டேஜ் கணக்கு போட்டு வாரண்டி கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் கணக்கு வந்து சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான், அதனால் அதை விட்டுருங்க. 3 வருஷம் வாரண்டி கம்பல்சரி. இதே எக்ஸைட் பேட்டரி போட்டிங்க அப்படின்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு லைஃப் வரும், அதை நம்ம கண்டிப்பாக நம்பலாம். அதே நேரத்தில் மற்ற பிராண்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே அது ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்வெர்ட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டடில் தான் போகணுமா, நம்ம வந்து ஒரு லோக்கலில் ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி போடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க. இன்வெர்ட்டரில் நீங்கள் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மாதம் மாதம் கரண்ட் பில்லு எக்கச்சக்கமாக கொடுக்குற மாதிரி போயிடும். ஏன்னா பிராண்டடான பக்காவான ஒரு இன்வெர்ட்டர் தான் ப்ராப்பராக பேட்டரி சார்ஜ் பண்ணுறது, அதே மாதிரி ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அந்த ஓவர் சார்ஜிங்கை பிளாக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் அதை பண்ண வேண்டி இருக்குது. அதனால் வந்து இன்வெர்ட்டர் வந்து பிராண்டடாக மைக்ரோடெக் அல்லது லூமினஸ் இந்த ரெண்டில் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டர் பேட்டரி பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்த வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு பேட்டரி மாடல் பற்றி நம்ம இது எப்படி இருக்கும், அதே மாதிரி இன்வெர்ட்டர் ஒவ்வொரு மாடல் பற்றி இது என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஒரு 120 வீடியோ பக்கத்தில் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் அப்ளையன்சஸ் பற்றி போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஒருக்கா பாருங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.